என்னம்மா ஏதோ நல்லா சமைச்சிட்டீங்க போல இருக்கு. அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு பெரிய மூவி ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆழியா, இதுல மட்டும் நீ செலக்ட் ஆயிட்டன்வை, நீ தான் அடுத்த லிட்டில் சூப்பர் ஸ்டார். விஜய் சார் கூட நீ டான்ஸ் ஆடலாம், அஜித் சார் கூட பைக் ரைட் போகலாம், உனக்கு பிடிச்ச எல்லா ஃபேவரட் ஸ்டார்ஸையும் நீ மீட் பண்ணலாம். ஆழியா கண்ணு, நீ மட்டும் நல்லா நடிச்சா உனக்கு அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க. போதும் போதும், இன்னும் ஆடிஷனே அட்டன் பண்ணல, அந்த செலக்ட் ஆகணும், நல்லா நடிக்கணும், அதுக்குள்ளே அவார்டு வரைக்கும் போயிட்டீங்க. யாரு, உனக்கு நடிக்க தெரியாதா? வீட்டுல ஏதாவது உடைச்சிட்டு இல்ல ஏதாவது சேட்டப் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாம உட்காந்துருப்பியே, அதுல 10% நடி, நீ எல்லாம் சூப்பரா செலக்ட் ஆயிருவ. என் மேல பாஸ் ஆகுற மாதிரி நடிப்பல, அதுல கொஞ்சம் நடி செலக்ட் ஆயிருவ. அவன் கடக்குறான், ப்ளீஸ் ஆழியா ப்ளீஸ். அம்மா, எனக்கு இன்ட்ரெஸ்டா இல்லம்மா, நான் நடிக்க மாட்டேன். அம்மா, இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இதுல மட்டும் நீ செலக்ட் ஆயிட்ட, நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தரேன். இங்க பாரு, என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். நானே நொந்து போயிருக்கேன், சும்மா இருறா, சும்மா இருறா. ஆழியா, அவனை கண்டுக்காத, அம்மா சொல்றல, அம்மா பேச்ச கேளு. நாளைக்கு நீ வந்து ஆடிஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு நாள் இருக்கு, ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம், ஆடிஷனை கிராக் பண்ணுறோம், படத்தில் நடிக்கிறோம், அவார்டு வாங்குறோம். ஓகே ப்ளீஸ் ஆழியா ப்ளீஸ். எப்போவுமே நான் தான் அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கேட்பேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க, சரி பண்ணுறேன். அக்கேல் எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். நாளைக்கு ஆழியா, இது சுக்கு காஃபி, இதை குடிச்சினாதான் உனக்கு த்ரோட் ஓப்பன் ஆகி வாய்ஸ் நல்லா வரும். நாளைக்கு ஆடிஷன்ஸை கிராக் பண்ணும்ல. காலையிலேயே எழுஞ்சி சுப்பு காஃபி கொடுத்துட்டு பாத்தியா, கொஞ்சோண்டு குடிச்சதுக்கே இப்படி கத்துற, இதை மட்டும் நீ ஃபுல்லா குடிச்சிட்ட பயங்கரமா கத்தலாம். ஆழியா, உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்ல ஆழியா, நான் ஆர்டர் பண்ணி தரேன். அகில், உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமா பிடிக்காது? எனக்கு சாம்பார் இட்லி பிடிக்காது. அம்மா, அப்பனா எனக்கு சாம்பார் இட்லியே சொல்லிடுங்கம்மா. எவ்வளோ பண்றியா பண்ணு, நாளைக்கு செலக்ட் ஆகல ஒன்ன சாம்பார் ஆக்கிடுவாங்க. ஆர்டர் பண்ணியாச்சு. சூப்பரான சாம்பார் இட்லி. அம்மா, அக்கா கொஞ்சோண்டு வைமா, தூங்கிட போறா. அதுவும் சரிதான். என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுற? நீ என்கிட்ட கேட்கும் போதே தெரியும் நீ எதை தான் சொல்லுவேன்னு. அதனால தான் எனக்கு பிடிச்ச சாம்பார் இட்லி சொல்ல. எப்படி நச்ச பாத்தியா? இல்ல, நீ கொஞ்சம் நச்சாலே செலக்ட் ஆயி. பேசுடா பேசு, நான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக்ல இருந்து போலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு டயலாக் வரும்ல, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அம்மா, ஆடிஷனாலே அந்த டயலாக் தான, ஏதாச்சும் புதுசா சொல்லுங்கம்மா. ஆழியா, ஆடிஷன்னாலே இந்த டயலாக்ல புள்ளியார் சொல்லி போட்டுட்டு தான் அடுத்த டயலாக்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். சரியா? ஓகே ஓகே.
வானம் பொழிகிறது, பூமி விலகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிறைத்தாயா, நாற்று நட்டாயா? இல்லை, அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு குங்குமம் அரைத்து பணி புரிந்தாயா? அம்மா, அது குங்குமமா மஞ்சள்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? நான் டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட். எங்க அதே மாதிரி நீ வந்து நடி பாப்போம். வானம் பொழிகிறது, பூமி விலகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா? இல்லை, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? அம்மா மனா மச்சானா மானம் கெட்டவனே. வீரவசனம் முடிச்சாச்சு, அடுத்து நம்ம சென்டிமெண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம் ஐயா. ஆமா, அப்படியே வீரமா பேசிட்டாங்க, இப்போ சென்டிமெண்ட்ல பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அம்மா, பழசெல்லாம் வேணாம்மா, யாரையுமே காப்பி பண்ண வேணாம், நம்ம புதுசா ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதுவும் சூப்பர் தான், ஆனா என்ன டயலாக் பேசுறது? இது அக்கா தம்பி சென்டிமெண்ட்மா, அக்கா தம்பிய பார்த்து பேசுற மாதிரி. ஓ, ஓன் ஸ்கிரிப்ட், சூப்பர், நல்லா தான் இருக்கும். எங்க ட்ரை பண்ண? அம்மா, இது பிராக்டிஸ் தானம்மா, எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல அப்படிங்கறதால நான் அகில கூப்பிட்டு பேசுறேன். அகில் தானே தம்பி, போப்பா. ஏதோ பிளான் போட்றா, உஷாராயிரா அகிலே. தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல கரண்ட் கட் ஆயிருச்சுனா தூக்கம் வராம நீ அழுவ, ஆனா நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நீ தூங்கணும்னு விசிறி விடுவ. அப்பா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன கேப்ப? என் கிட்ட இருக்கிறத மொத்தமா உன்கிட்ட கொடுத்துடுவேன். யாரு நீ? என் கிட்ட புடுங்கி சாப்பிடுவல? எனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டாலும் உனக்கு கிளாஸ் முடியற வரைக்கும் பண்ணி கூட்டிட்டு வருவேன். நீ ரொம்ப தொல்லை பண்றன்னு ஹாஸ்டலுக்கெல்லாம் போய் சேர்க்கறன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நின்னேன். என் நம்பணும் தானே, ஒத்த காலில் நின்னேன். ஆனா இப்போ என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன்னு நீயும் சரி சரின்னு சேர்த்து விடுங்கன்னு சொல்றியே, இதெல்லாம் நியாயமா? நியாயமா சொல்லு தம்பி, சொல்லு சொல்லு தம்பி, சொல்லு. பாட்டேங்க சரிதான். சரி, இரு ட்ரக்குள்ள வாங்கிடலாமா? போலாமா கடைக்கு? ஆமா போலாம் வாங்க. டேய், தூங்கிட்டு தானே இருந்த? அப்படியே படுறா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். படு. நீ எங்க வர? நீ வராத. அப்பாடா, ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஆழியா, ஆடிஷனுக்கு ரெடி, காஸ்டியூம்ஸ் வாங்கியாச்சு. எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் அந்த சாருக்கு கால் பண்ணிக்கிறேன். ஹலோ சார், நான் நாளைக்கு என் பொண்ணோட அந்த ஆடிஷன்ஸ்க்கு வரேன், எத்தனை மணிக்கு வரணும்? ஆ, ஓ சரி. என்னம்மா என்னாச்சு? பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆடிஷன்ஸ்க்கு பொண்ணு இல்லையா, பையனா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அகே பா பா பா.
அகில் அகில் இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியான ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆத்தோரை இந்த சாப்பிடு. என்ன ஓவரா பண்றாங்க? சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். அக்கில் இந்தா, உனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல அக்கா, எனக்கு லெக் பீஸே குடுத்துறாங்க. அக்காவா? அப்ப நான் யாருடா? என்ன சென்டிமெண்டா பேசுறியா? அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? என்ன எதிர்த்து